இந்த வீடியோல வர எல்லா விஷயமும் சும்மா சிரிக்கிறதுக்கு மட்டும்தான். அதனால இது யாருமே சீரியஸா எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ பதிவை பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவை நீங்க பார்க்கும் போது ஒண்ணு காதலர் தினத்துக்கு முன்னாடியோ இல்ல காதலர் தினத்துக்கு பின்னாடியோ இருப்பீங்க. வாட் இஸ் காதலர் தினம்? காதலர் தினம் காதலர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தினம். அந்த புனித நன்னாளிலே காதலர்கள் அனைவரும் ஒரு புதருக்குள்ளேயோ அல்லது ஓயோ ரூமுக்குள்ளேயோ அல்லது ஏதோ ஒரு சினிமா தியேட்டரில் ஒரு மூலையிலேயோ பதுங்கி வாழ்வார்கள். காதலர்களுக்கான ஒரு சிறப்பம்சம் கூட என சொல்லலாம். இந்நாளிலே காதலர்கள் காதலர்கள் அவருடைய காதலன்களோடும் நான் இந்த கூட்டத்திலே இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் காதலிகளோடும் இணைந்து சிறப்பாக விழுங்குவார்கள். விழுங்குதல் என்றால் என்ன? என்ன விழுங்குதல் என்றால் என்ன? காதலன் காதலி இருப்பவர்கள் சிறப்பாக காதலை விழுங்குவார்கள். காதலனோ காதலியோ இல்லை என்றால் என்ன செய்வது? அவர்கள் வாழ்க்கையை நிலைமை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்களா? சிங்கிள் சிங்கிள் என்றவர்களை கலாய்க்கிறீர்களே தவிர அவர்களுடைய தனிப்பட்ட அந்த மனது எப்படி துடிக்கும், எப்படி அழைப்பாயும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அக்கா பாருங்க, இந்த அக்கா பேரு திவ்யா. கார்த்திக் அப்படின்னு பல வருஷமா லவ் பண்ணி கடைசியில் கழட்டி விட்டுருச்சு. ஏ கார்த்திக் கண்டார ஒளி கார்த்தி மவனே அப்படின்னு வீடியோ போட்டு கூட. ஆனா அப்படி சொன்ன இந்த அக்கா இப்போ தன் காதலனை தேடி அழைகிறது. பாலமேறு நியூஸ்லயோ இல்ல புதிய தலைமையர் நியூஸ்லயோ பேட்டி கொடுக்கிறது. 6 மாசத்துக்கு முன்னாடி போட்ட கார்த்திக் திவ்யா கண்டார ஒளி கார்த்தி வீடியோ இப்ப ஹிட் ஆகுது. என்ன ரீசன்? உண்மையான காதல். அவங்க தான் உண்மையான காதல விழுங்கிருக்காங்க. இந்த மாதிரி பல பேரு தன்னுடைய காதலனும் தன்னுடைய காதலனையும் இழந்துட்டு தவிக்கிறாங்க. இந்த நன்னாளிலே இனிவரும் புத்தாண்டிலோ இனிவரும் பொங்கல் நன்னாளிலோ இனிவரும் காதலர் தினத்தன்று அடுத்தவரும் காதலர் தினத்தன்று நீங்கள் கமிட் ஆகி இருக்க வேண்டும் என மனதார வாழ்த்துக்கு. சரி, நம்ம சிங்கிள்ஸ் கதையை விட்டுருவோம். இதுக்கப்புறம் கமிட் ஆன கதையை பத்தி பேசலாம். எல்லாரும் லவர்ஸ் விதவிதமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவான், பூ கொடுத்து செலிப்ரேட் பண்ணுவான். டேரி மில்க் வந்து நம்ம நினைச்ச 10 ரூபாய் கூட வாங்கி கொடுத்து நம்ம லவருக்கும் நம்ம யாருக்கும் கொடுத்து சின்ன வீட்டுக்கோ பெரிய வீட்டுக்கோ கொடுத்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஆனா பட் அப்படி பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா? 50 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டேரி மில்க் வாங்கிட்டு போய் பெருசா நீட்டுவோம். அது அந்த பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ உள்ளாட வாங்கி கொடுத்துருந்தா கூட எப்பயாவது ஒரு வாட்டி யூஸ் ஆயிருக்கும். அது ஒரு ரொமான்டிக் டச் ஆகி பத்திக்கிட்டு இருக்கும்டா. 50 ரூபாய்க்கு உள்ளாட வராதா? சரி, 100 ரூபாய் தான் வச்சுக்கோங்க. கமிட் ஆனவங்க காதலர் தினத்தை 3 விதமா கொண்டாடுவாங்க. ஒன்னு ஓயோ வழியா, இன்னொன்னு சினிமா தியேட்டர்ல லாஸ்ட் சீட் வழியா, மூணாவது பதர் வழியா. சரி, நம்ம முதல் கட்டத்துல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓயோ வழியா செலிப்ரேட் பண்ற லவ்ஸ் பத்தி பாக்கலாம். சப்போஸ் நீங்க ஓயோ நீங்க பிளான் பண்றீங்கன்னா இது உங்களுக்கு சின்ன டிப்ஸ் தான் தரேன். தி பிரைமரி கெஸ்ட் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் டு பி ஏபிள் டு செக் இன் டு தி ஹோட்டல். இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் கீழே கமெண்ட்ல அறிவி போன். அவர் ஸ்டாண்டர்ட் செக் இன் டைம் இஸ் 12 noon அண்ட் யூ கேன் செக் இன் எனி டைம் ஆஃப்டர் தட் டில் யுவர் ரிசர்வேஷன் இஸ் வேலிட். என்ன அர்த்தமா இருக்கும் கீழே கமெண்ட்ல அறிவி பண்றேங்க. இட் இஸ் மெண்டேட்டரி ஃபார் கெஸ்ட் டு பிரசன்ட் வேலிட் போட்டோ ஐடென்டிஃபிகேஷன் அட் த டைம் ஆஃப் செக் இன் அக்கார்டிங் டு கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். வேலிட் போட்டோ ஐடி ஹஸ் டு பி கேரிட் பை எவ்ரி பர்சன் அபவ் த ஏஜ் ஆஃப் 80 ஸ்டேயிங் அட் தி ஹோட்டல். தி ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப்ஸ் அக்செப்டட் ஆர் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், வாட்டர் ஐடி கார்டு அண்ட் பாஸ்போர்ட் வித்தவுட் அண்ட் ஒரிஜினல் காப்பி ஆஃப் யர் வேலிட் ஐடி த கெஸ்ட் வில் நாட் பி அலோவ் டு செக் இன். என்ன அர்த்தமா இருக்கும் இல்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பான் கார்டு இஸ் நாட் அக்செப்டபிள் ஆஸ் யர் வேலிட் ஐடி கார்டு. இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? ஓயோ ரூம் நீங்க போனவங்களா தான் கீழே கரெக்டா எல்லாத்தையும் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுவீங்க. ஸோ கரெக்டாக தமிழ் மீனிங்கோட கமெண்ட் பண்ணுறவங்களோட கமெண்ட் வந்து பின் செய்யப்படும் என்பதை மிகவும் ஆனந்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, சைல்டு பாலிசி, ட்ரிபிள் ஆக்குபென்சி பாலிசி, பெட்ஸ் பாலிசி, ஹைஜீனிக் அண்ட் கண்டக்ட், கண்டக்ட் பாலிசி, ஸ்மோக்கிங் பாலிசி, பிஹேர் ஆஃப் ஃபொராட், 15 minutes later booking extension policy, cancellation policy, customer mobile app வேற இருக்கு. அட அரே யார், பல வகையான கேன்சல் பல வகையான பாலிசி போட்டு ஏறு செக் இன் லேட் செக் அவுட், ஓ மை காட், பேமெண்ட் பாலிசி, இன்சூரன்ஸ் கூட இருக்குங்க. சோ ஓயோல இவ்வளவு வகையான வசதிகள் இருந்தாலும் நீங்க விழுங்குறத வேற யாரும் பார்க்கவும் சான்ஸ் இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க விழுங்குறத யாரும் பார்க்க கூடாது அப்படின்னா ஓயோல லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். பட் அப்படி சொல்ல முடியாதுங்க, நாங்கள் பே வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி நைட் விஷன் செக் பண்ணி கூட யாராவது ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ முடிஞ்சிருக்கும் கொஞ்சம் சேஃபாக பெஜிட் மூடி கச்சமச்சா பண்ணுறங்க. அது நீங்கள் பெட்ரூம்ல பண்ணிடலாம் மேடம், எதுக்கு நான் தேவையில்லாமல் ஓயோக்கு போய் அவ்வளோ காசு தண்டத்துக்கு அழுத்துட்டு. நைட் படிச்சுருந்தேன், அப்போ வந்து டிவி நியூஸில் ஒரு நியூஸ் வந்துச்சு இந்த மாதிரி வந்து. அப்போ எனக்கு ஓயோனா என்னன்னு தெரியாது, இப்போ உடனே ஓயோனா என்னன்னு தெரியாது. இப்போ கூட நான் குரோம்ல தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஊழியர்கள் யாரோ வந்து கேமரா வச்சு செக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பிளாக்மெயில் பண்றதா வந்து அப்படி நியூஸ்ல வந்து வைரல் ஆச்சு. சோ அப்ப எனக்கு தெரியாது, இப்பதான் தெரியாது அது ஓயோ. காதலர்கள் யாராவது ஓயோவில் விழுங்க சென்றால் முடிஞ்ச வரைக்கும் சேஃபா இருங்க, எது போனாலும் சேஃபா பண்ணுங்க. அடுத்து தியேட்டர்ல கார்னர் சீட்ல விழுங்குதல். அப்படி என்னங்க விழுங்குறீங்க? தியேட்டர் கார்னர் சீட் எதுக்கு கொடுத்துருப்பாங்க? நல்லா கொஞ்சம் சூப்பராக விஷயம் பார்க்கலாம், நல்லா தெளிவாக ஸ்க்ரீன் தெரியும். அப்புறம் என்ன, கை நல்லா மேலே போட்டுட்டு இப்படி கை நல்லா இப்படி மேலே போட்டுட்டு ஜாலியாக படம் பார்க்கலாம். ஆனால் நம்ம பசங்க அந்த விஷயத்தை பண்ணுறதே இல்லை. தியேட்டரில் கார்னர் சீட் எதுக்காக கொடுக்கப்படுகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிறது கிடையாது.
தட்டு அமுக்கு போடு போட உள்ள கை விடு பாப்கார்ன்ல கச்சமோசாதான் ஓயோக்கும் காரண சீட்டுக்கும் டிஃப்ரென்ஸே இருக்காதுங்க டிஃப்ரென்ஸே இருக்காது ஏன்னா ஓயோல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் காரண சீட் அப்படின்னும் போது நிறைய விஷயத்துல உட்காந்து பண்ண வேண்டியதா இருக்கும் உட்காந்து சாப்பிட வேண்டியதா இருக்கும் உட்காந்து படம் பார்க்கறதா இருக்கும் உட்காந்து தூங்குறதா இருக்கும் தூங்குறது எப்படி தெரியுமா நீங்க நினைக்கமே தூக்கம் கிடையாது கார்னர் சீட்டு இருட்டு வர சைலண்டா இருக்கும் படம் கூட நம்ம பார்க்க மாட்டோம் வேற என்ன பண்ணுவோம் எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கங்க எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது கார்னர் சீட்ல எக்சர்சைஸ் இப்படி கார்னர் சீட்லயும் விடாம எக்சர்சைஸ் பண்றோம் நம்ம ஆட்கள் இருக்கிற வரைக்கும் கார்னர் சீட்டுக்கு தனியே ஒரு ஆடியன்ஸ் உலகம் முழுவதுமே இருப்பாங்க இப்ப கார்னர் சீட்ன்றது நல்ல விஷயம் பார்க்கறதுக்கு போய் அது வேற மாதிரி விஷயமா மாறிடுச்சு இப்படி படுத்து மட்டும் எக்சர்சைஸ் பண்ண மாட்டாங்க இப்படி மடி மேல உட்கார வச்சியும் தோல் மேல உட்கார வச்சியும் இல்லமாக எக்சர்சைஸ் பண்ணுவாங்க தியேட்டர்ல நைட்டு பகல் மதியம் காலையில நடுநிறவு நெடுஞ்சாம எதுவுமே நம்மளுக்கு டைம் கிடையாதுங்க இப்படி கார்னர் சீட்ல காதலை விழுங்குறதுல நினைச்சுக்கள்லாம் முதுகு வலி வரும் இடுப்பு வலி வரும் முட்டி வலி வரும் நீங்க நினைச்சதை சரியா பண்ண முடியாதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் பரவாயில்ல நம்மளுக்கு பண்ணி முடிச்சுனும்ல அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்பப்போ சிங்கிள் சேரது உள்ளதானா லைட் அடிச்சு டார்ச் அடிச்சு விளையாடுவாங்க அது கொஞ்சம் சூத்து கடுப்பு காயம் அதெல்லாம் நீங்க பார்த்து சமாளிச்சுதாங்க ஆகணும் என்ன பண்றது அதெல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு பிளஸ் எனக்கு தெரியுமா இருட்டா இருக்குங்க ரொம்ப இருட்டா இருக்கும் நீங்க செய்யணும்னு நினைக்கிறத தாராளமா செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அது மட்டும் இல்ல கார்னர் சீட்டுக்கு போலீஸ் ரைடு கூட வராதுங்க ஆனா இங்க நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பண்ண வேண்டிய செய்யல கரெக்டா பண்ணும் போது கரெக்டா நீங்க பண்ணீங்கனால் எதுவும் எந்த தப்பு நடக்காது நீங்களும் சேஃபா இருக்கலாம் அவங்களும் சேஃபா இருக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளவு விளம்பரம் பண்ணுதுங்க நம்ம பசங்க கேக்குறாங்க பேர பிள்ளைங்களா ரொம்ப கட்டு போறீங்கப்பா என்னவோ போங்கப்பா அடுத்து மூன்றாம் வகைங்க மூன்றாம் வகையில புதருக்குள் காதலை விழுங்குதல் இதுல என்ன பண்றவங்க இருக்கிற புதரெல்லாம் போயிட்டு இவங்க புக் பண்ணுவாங்க என்ன ஓயோல காசு தரணும் தியேட்டர்ல சினிமா காரணம் சரி காசு தரணும் புதருக்கு காசு தரணுமா கேட்டீங்கன்னா தரணுங்க புதருக்கு நீங்க காசு தரணும் இந்த மாதிரி புதர்கள் எங்க போகணும் பார்க்குக்கு போகணும் பார்க்கு ஃபுல்லா ஃப்ரீயா விடுவாங்களா விட மாட்டாங்க எப்படி அதுக்கு நீங்க காசு கட்டணும் என்ட்ரி ஃபீஸ் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் காசு கட்டணும் அதே சிறந்த புதரா இருந்தா அங்க வேலை செய்யறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க காசு தரணும் அங்க யாரும் வரவிடாம பாத்துப்பாங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாய் காசு கேட்பாங்க பல புதர்ல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா காதலர் தினத்துக்கு முன்னாடி நீங்க பாக்குறீங்க இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க எங்கன்னா ஒரு புதருக்கு போங்க நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மனசு திருப்தியா இருக்கும் உட்காந்து சந்தோஷமா பாருங்க என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க பண்ணிட்டு வாங்க பட் அந்த ஜோடிகள அந்த காதலை விழுங்குபவர்களை நீங்க வந்து தொந்தரவு செய்யக்கூடாதுங்க இது ராகுலோட வேண்டுகோள் ஏன் தெரியுமா உங்களாவது நல்லா இருக்கட்டும் வாழ்க்கையில மனுநொழி பண்ண மாதிரி புதர்களை புதஞ்சிக்கிட்டு மேலே சால்வியை போத்திட்டு சினிமாலாம் காட்டுவாங்கல்ல ரோடு வரமா ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவம் நடக்குதான் சுத்தி துணி கட்டிப்பாங்க சோ அந்த மாதிரி சுத்தி துணி கட்டிட்டு உள்ள உட்காந்து கிளி கிளிப்பு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப ஏங்கும் மனசு ரொம்ப துடிக்கும் ரொம்ப பரிதை வைக்கும் ரொம்ப கஷ்டப்படுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் என்னடா அவனுக்கெல்லாம் அவனா டோது மாதிரி இருக்கும் அவனுக்கெல்லாம் ஒரு விஷயம் நடக்குது நமக்கு ஏன் நல்ல விஷயம் நடக்க மாட்டேதுன்னு உங்களுக்கு தோணும் மனசு ஏங்கும் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க அவங்க நிலைமையில இருக்கான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான் என்னடா தயவு தெரியாம மாட்டிக்கிட்டேமே யோசிச்சுட்டு இருக்கான் முடிஞ்ச வரைக்கும் தனிமரமா இருந்து தெளிச்சு விட்டுருங்க நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உண்மையா ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து கடைசி வரைக்கும் நீடிக்கும் அப்படி இல்லை நீங்க தனிமரமா இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இன்னொரு மரத்தை நீங்க தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உங்க மரம் இடி விழுந்து அழிஞ்சு போயிடும் விதமான காதலே விழுங்கியாச்சு இதுக்கப்புறம் எந்த காதலை நம்ம விழுங்குறது விழுங்குறதுக்கு காதலே கிடையாதுங்க காதலுக்கு கண்ணும் இல்லை காதல் வந்து பல வகையான காதல் இருக்கு இளம்பருவ காதல் வயது மேல வந்த காதல் அடுத்த வயது காதல் ஆன்டி காதல் இந்த காதல் எல்லாமே வந்து வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு வர ஜகஜமான ஒரு விஷயம் ஆனா இந்த ஆன்டி காதல் இருக்கிற ரொம்ப மோசங்க ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம் ரொம்ப பாவத்திற்குரிய ஒரு செயல் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டான் தனியா ஒரு வீடியோ போட்டுலாம் ஏன்னா ஆன்டி இப்ப வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல ஒருத்தன் கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னா ஒரு பெரிய ரீசனே இருக்காது அவனுக்கு ஆன்டி காதல் இருக்குதுன்னு அர்த்தம் பிறப்பில்லைங்களா ஆன்டி காதல மட்டும் விழுந்துடாதீங்க ரொம்ப கஷ்டங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆன்டி காதல மட்டும் தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க மற்ற காதல நீங்க விழுங்கலாமா கேட்டீங்கன்னா மற்ற காதல நீங்க விழவும் விழலாம் விழுங்கவும் செய்யலாம் பட் ஆன்டி காதல் மிகவும் கொடூரமான ஒரு விஷயம் வேணாம் சோனா வீடியோ வேற மாதிரி போகும் அதோட நிறுத்திப்போம் காதலர் தினத்தன்று காதலர் தினத்தை கொண்டாடும் அனைத்து நல்லவர்களுக்கும் வாழ்த்துக்கள் மிகவும் பொறுமையாகவும் வேகமாக இல்லாம மெதுவாக பதட்டம் இல்லாம ஒரு பிரஷர் இல்லாம செய்யுங்க நடக்கிறது கண்டிப்பா நடக்கும் நான் வந்து பொதுவா சொல்றேன் பொதுவா வாழ்க்கையில செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்றேன் கேஸ் தோட வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ முடிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஒரு பெல் ஐக்கான இருக்கும் டம்மால் அடிச்சு நொறுக்கி விட்டுருங்க நீங்க அடிக்கிற அடி நீங்க ஓயோ ரூம்ல இருந்தா கூட டொயின்னு கேட்கணும் சோ அந்த மாதிரி தட்டு தட்டு தட்டி விட்டுருங்க சோ அடுத்து ஒரு நல்ல தரமான வீடியோ மீட் பண்ண ட்ரை பண்றேன் சோ see you next video until bye நல்லா ஆட் போடுங்க நல்லா அழுத்தி வரையணும் அழுத்தி இவ்வளவு கோடு போடுங்க
இப்போ ரொம்ப தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப அழுத்தி போட்டதான் அப்போ நடுவே ஒரு அம்பு விடுங்க. இந்த நீங்கள் விடுற அம்பு தான் உங்கள் சந்ததியை உருவாக்கும். நீங்கள் பாருங்க நம்புகுறி போடணும். காதல் ஓ